தொடர்வது விரைவு செய்திகள். மாற்றுத்திறனாளிகள் சுயமாக தொழில் துவங்க தமிழக அரசு தேவையான உதவிகளை செய்து வருவதாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் மாற்றுத்திறனாளிகள் துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஊறுகாய் தயார் செய்யும் சிறு தொழில் கூடத்தை இன்று தொடங்கி வைத்து 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறு தொழில் தொடங்க தலா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் குழுவாக இணைந்து புதிய நிறுவனங்களை தொடங்குவதற்கு தமிழக அரசு நிதியுதவி அளிக்கும் என்று கூறினார். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை தமிழகத்தைச் சேர்ந்த தகுதியான மாணவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஃபிட்டர், வெல்டர் உள்ளிட்ட தொழில்நுட்ப பணிகளுக்கான இடங்களுக்கான போட்டித் தேர்வு அனைத்தும் மும்பையில் மட்டுமே நடத்தப்படும் என்ற அறிவிப்பை கைவிட்டு தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் குறைந்தது 5 இடங்களிலாவது தேர்வு மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் கனமழையால் 14 மாவட்டங்களில் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தை போர்க்கால அடிப்படையில் கணக்கிட்டு இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 8,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பு இழப்பை ஈடுகட்ட போதாது என்றும், 1 ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 40,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு பயிர் காப்பீடு மட்டுமின்றி விவசாயத்துக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கும் இழப்பீடு பெற்றுத்தரப்படும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கூறியுள்ளார். தொடர் மழையால் கோவில்பட்டி, விளாத்திக்குளம், புதூர், எட்டயபுரம், கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் மூழ்கிய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து இவ்வாறு அவர் கூறினார். மாவட்டத்தில் 150,000 ஹெக்டேர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த உளுந்து, பாசிப்பயிறு, கம்பு, மக்காச்சோளம் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மானிய நிதியுதவி வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. துவக்க நிலையில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதியுதவி செய்யும் வகையில் புதிய மானிய நிதியுதவி வழங்க வழிகாட்டு நெறிமுறைகளையும் அரசு வெளியிட்டுள்ளது. துவக்கத்தில் 10 நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பதிவு செய்துள்ளவர்களுக்கு பதிவு செய்ய விருப்பமுள்ள நிறுவனங்களுக்கும் இந்த நிதியுதவி கிடைக்கும் என்று அரசு அறிவித்துள்ளது. போலி ரசீதுகள் மூலம் சரக்கு மற்றும் சேவை வரியில் மோசடி செய்ததாக தில்லியில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் 82 கோடியே 23 லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடி செய்துள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழுமையான விவரங்களை அறிந்த பின்னர் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையரக அதிகாரிகள் 21 இடங்களில் கடந்த 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சோதனையிட்டனர். கைது செய்யப்பட்ட நபரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.